கண்ணுக்கு தெரியாம நம்மள குறி வச்சு ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. கூட்டுறவு நிறுவனங்கள் நலிவடைய தொழிலாளர்களே காரணம், முதலமைச்சர் ரங்கசாமி ஆவேசம். நவம்பர் 21-22 புதுச்சேரி காரைக்காலில் மிக கனமழை எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு துறைகளில் நேரத்திற்கு வராமல் அலட்சியம் செய்யும் அதிகாரிகள் ஊழியர்களுக்கு கிடுக்குப்பிடி. தனிப்படையை களம் இறக்கியது நிர்வாக சீர்திருத்தத்துறை. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் விடுதலை தீர்ப்பை கண்டித்து மறுசீராய்வு மனு தாக்கல். மத்திய அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நன்றி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் 69வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மற்றும் கண்காட்சி திறப்பு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் 69வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மற்றும் கண்காட்சி திறப்பு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. மேலும் இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், தனியார் மதுபான கடைகள் அதிக அளவில் லாபம் ஈட்டுகின்றனர், ஆனால் அருகில் உள்ள அரசு மதுபான கடைகள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குகிறது. இக்காரணத்தினால் மதுபான கடைகளை தனியாரிடம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் காரைக்கால் ஜெயபிரகாஷ் நாராயணன் மில் சிறப்பாக இயங்கி வந்தது, ஆனால் தற்போதைய நிலை என்ன? புதுச்சேரியில் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களிலும் லாபகரமாக இயங்கியது, ஆனால் தற்பொழுது கூட்டுறவு நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்திற்கு சென்றுள்ளனர். இதற்கு ஊழியர்கள் தங்கள் பணியை சரிவர செய்யாதது காரணம். அரசு ஊழியர்கள் என நாம் நினைக்கக்கூடாது. நாம் வேலை பார்த்தால்தான் நிறுவனம் சரியாக செயல்படும் என்றும் பல நிறுவன ஊழியர்கள் இப்பொழுது ஏதாவது சம்பளம் கொடுங்கள் என கேட்கின்றனர். வயிறு காய்ந்தவுடன் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அரசு நிதி ஒதுக்கி லாபத்தில் இயங்கிய போதே நன்றாக வேலை செய்திருந்தால் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. கூட்டுறவு நிறுவனம் சங்கங்களை சேர்ந்தவர்கள் பொறுப்பை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும், பொறுப்பை உணர்ந்து செயல்படாவிட்டால் நிறுவனத்தை நன்றாக செயல்படுத்த முடியாது. லாபத்தை கொடுத்தா இவங்க கொஞ்சம் சம்பளம் அதை மறந்துடுவான். மறந்துட்டு அவன் அந்த பெரிய அங்கே இருந்து அங்கே போக்கியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் பெற்றோம், இதெல்லாம் நஷ்டத்தில் வராது. எந்த நிலையும் நஷ்டத்தில் வராது. எல்லாம் பெட்ரோல் போச்சு நஷ்டத்தில் இருக்காங்க, கேட்டு பாருங்கள். அடுத்த பெட்ரோல் அப்ளை பண்ணி அடுத்த வாரத்தை பார்ப்பாங்க. எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ வேறு யாரும் நிற்கிறாங்களோ அதுவும் வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி வந்து அப்படி தான் இருப்பாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்ம லைசன்ஸ் கொடுக்குறது கலால் துறையில் லைசன்ஸ் கொடுப்போம். அது வேறு கொடுத்தமா, வேறு யாரும் கொடுக்கல. என்ன காரணம்? அதெல்லாம் பொன்முட்டுற வாக்கு, பொன்முட்டுற அதெல்லாம் என்ன பண்ண கூட்டுறது நிறுவனம் கொடுத்த கூட்டுறது நிறுவனத்துக்கு பேசுகிற பேசி இது மாதிரிலாம் நலிவடைகிறது நிறைய ஆகும். வேலை செய்கிறாங்க, உங்களை சம்பளம் எல்லாம் போயிடும். இதில் வர லாபத்தை வச்சு இதெல்லாம் பண்ணலாம். இது பண்ணணும் நிறைய ஆகும். சாதாரண 100,000 ரூபா ஒரு நாளைக்கு வியாபாரம் செய்தால் 20,000 ரூபா அதுதான் லாபம். சாதம் குறைஞ்சது 100,000 வியாபாரம் சொன்னால் 20,000 லாபம், 3,00,000 வேறு 60,000 லாபம் ஒரு நாளைக்கு. அப்போது ஒரு மாதத்துக்கு 20,000 நீங்கள் ஒரு சின்ன வியாபாரம் 20,000 ஒரு மாதத்துக்கு என்னாச்சு? நிறுவனம் நன்றாக செயல்படாவிட்டால் 30 மாதம் 40 மாதம் சம்பளம் பாக்கி ஏற்படத்தான் செய்யும். நிறுவனங்களின் இந்த செயல்பாட்டால் கூட்டுறவு வங்கிகளும் நலிவடைந்துள்ளது. ஊழியர்களும் நிர்வாகத்திற்கு வருபவர்களும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டால்தான் கூட்டுறவு நிறுவனங்களை செயல்படுத்த முடியும். மேலும் சிறப்பாக செயல்பட்ட பான்லே நிர்வாகத்திலும் இதே நிலை ஏற்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களை சிறப்பாக கொண்டுவர முடியும். இதற்கு அதிகாரிகள் ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும். இவ்வாறு சொல்வது சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் உண்மை நிலையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் தங்கள் நிறுவனங்களை உழைப்பால் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் பஸ் அரசு விட்டால் இப்போ தனியார் இருக்க பஸ்ஸு போகிறது இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்றதும் தெரியும். இதுக்கு இதுக்கு என்ன வருமானம் வரும், முடிவு வரும், தனியார் பஸ்ஸுக்கு என்ன பேருந்து என்ன போகணுன்னு தெரியும். அதே மாதிரி இது பாரும் அங்கே பக்கத்தில் இருக்க 4 லட்சம் 11 பில் போகிறாங்க அப்படின்னா அர்த்தம் இல்லை.
சொல்லுங்க, நீங்க ஒரு நியாயமா இருக்க முடியுமா? அது எதுக்காக கொடுத்தோம்? வளர்ச்சி விஷயத்தில் நஷ்டம் வரும்போது லாபத்தை ஈட்டி இதில் கொண்டு வரணும், சம்பளம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு செய்யலையாமே. கூட்டுறவு சர்க்காரில் என்ன மாதிரி கரும்பு, என்ன மாதிரி சர்க்கரை, இந்தியாவே ஒரு நல்ல முதல் தரமான சர்க்கரை வந்து கூட்டுறவு சர்க்கரை எல்லாம் மூடி. நான் எத்தனால் பேண்ட் போட்டுதான்னு சொன்னேன், இருக்கிற லைசன்ஸாக கொடுக்குறேன்னு சொன்னேன். லாபம் வர்றது நீங்கள் நஷ்டம் வர மாதிரி இருந்தால் முளத்தில் பயன்படுத்தி விட்டுறீங்க, இல்லை ஒன்று அது ஊரில் கொஞ்சம் பிரச்சனை அது அங்கே இருக்கிற வியாபாரி அவங்க எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஊரையே மூடி வச்சுட்டாங்க. ஒரு பெரிய அந்த ஊரில் அந்த மில்லு ஓட்டினா சுற்றி இருக்க எல்லாமே செழிப்பாக இருக்கும். பயிர் இப்படி பச்சை இருக்கிற மாதிரி மற்ற வியாபாரம்லாம் செழிப்பாக இருக்கும். ஆனால் இல்லை, இன்றைக்கி லே ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க இது பண்ண விட்டாங்க. 37 நீதிமன்றம் மூலம் மொத்தமாக 37 கோடி சம்பளம் கொடுக்குங்க. இந்த உட்காந்து உட்காரது சம்பளம் கொடுக்குறாரு. 30 கோடி திரும்ப உட்கார வச்சு. அப்போ ஏதாவது ஒரு முடிவு இருக்கிற கட்டாயத்தில் இருக்கும். அதை எப்படி நம்மளால் நடத்த முடியுமா, நடத்த முடியும், என்ன பண்ண முடியும், லாபம் வர தொழிலை கூட கொடுக்க முடியும். டீசல் யாருமே ஒரு லாபம் கொடுத்தாலும் சொன்னோம், எத்தனால் பிளான் கொடுக்கணும் அதனால் லாபம் வர கோயில் தரம் சொன்னேன். அங்கே ஊரில் அங்கே அவங்கெல்லாம் சரியில்லாமல் அப்படின்னா இப்போ எத்தனால போட்டு கொடுக்கணும், தென்னாட்டு ஓப்பாச்சு பண்ணலாமா அப்படி, ஏன்னா எப்படியாவது நடத்தணும் அந்த மில்லு அப்படின்ற ஒரு தொழிலுக்கு உருவாக்கி செய்யணும். ஓட்டணும் ஆலை ஓட்டணும். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நவம்பர் 21 மற்றும் 22 தேதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது. இதனால் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நவம்பர் 20 தேதி காலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதனைத் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் புதுச்சேரி நோக்கி நகரக்கூடும் என்றும் பின்னர் தெற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நவம்பர் 19 தேதி முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 19-20 தேதி வட கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் 21-22 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோரம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என்றும் மேலும் 23-ம் தேதி வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தமிழகம், புதுச்சேரி, இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் 23-ம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் நேரத்திற்கு வராமல் இருக்கும் அதிகாரிகள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சீர்திருத்தத்துறை தனிப்படையை களமிறக்கியுள்ளது. புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் உள்ள 54 துறைகளில் 30,000-க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். பொதுவாக அரசு ஊழியர்கள் காலை 8:45 முதல் மாலை 5:45 வரை பணியாற்ற வேண்டும் என்பது விதிமுறையாகும். இதனிடையே மதியம் 1 முதல் 2 வரை உணவு நேரமாக உள்ளது. ஆனால் பல துறை ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணியில் இருப்பதில்லை. இதுகுறித்து நிர்வாக சீர்திருத்தத்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதைத் தொடர்ந்து கடும் எச்சரிக்கை விடப்பட்டது. இருப்பினும் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராதது இன்னும் தொடர்கதையாகி வருகிறது. இதனையடுத்து அரசு துறைகளில் சரியான நேரத்திற்கு வராமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனிப்படையை அமைத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை களம் இறங்கியுள்ளது. அதன்படி முதல் நாளான நவம்பர் 18-ம் தேதி உள்ளாட்சித்துறையில் அதிரடியாக தனிப்படையினர் ஊழியர்களின் வருகையை ஆய்வு செய்தனர். அப்போது 50% ஊழியர்கள் மட்டுமே காலை 9:15 பணிக்கு வந்திருந்தனர். அதனையடுத்து அங்கிருந்து வருகை பதிவேட்டை கைப்பற்றிய தனிப்படையினர் சரியான நேரத்திற்கு வராத ஊழியர் விவரங்களை பதிவு செய்தும் வருகை பதிவேட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டும் புறப்பட்டு சென்றனர். இதற்கிடையே தனிப்படை வருகையை அறிந்த பிற ஊழியர்கள் பதறி அடித்துக் கொண்டு அலுவலகத்திற்கு ஓடிவந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட முயன்றனர். ஆனால் அதற்கு முன்பாகவே தனிப்படையினர் வருகை பதிவேட்டை ஜெராக்ஸ் எடுத்து சென்றதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பலமுறை எச்சரித்தும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராமல் அலட்சியம் காட்டியதால் நவம்பர் 18-ம் தேதி முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறையாக திடீர் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தனிப்படைக்கு நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆய்வில்
ஒரு ஊழியர் தொடர்ந்து 3 நாள் தாமதமாக வந்தால் அவரது தற்செயல் விடுப்பில் அரை நாள் கழித்திட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கு தாமதமாக வருபவர்களின் பட்டியலை மாதந்தோறும் நிர்வாக சீர்திருத்தத்துறைக்கு சமர்ப்பித்திட அந்த துறை இயக்குநர்கள் மற்றும் செயலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கவும் அந்த விளக்கம் திருப்தி அளிக்கப்படாத பட்சத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்யவும் முடிவு செய்துள்ளது. நிர்வாக சீர்திருத்தத்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை தினசரி தாமதமாக வரும் அரசு ஊழியர்களின் மத்தியில் கலக்கத்தையும் அரசு துறைகளில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை ஏற்று ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்த மத்திய அரசிற்கு புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 6 பேரின் விடுதலை எனும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறிய அவர், மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் தான் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று நளினி சொல்வதெல்லாம் உண்மையல்ல எனவும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி தான் முதல் குற்றவாளி என்றும் அவர் கூறினார். இலங்கையைச் சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் தமிழக அரசுக்கு அவர்களை விடுதலை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. தமிழக அமைச்சரவை அது முடிவு செய்தாலும் கூட அதை நீதிமன்றம் மத்திய அரசினுடைய கருத்தை கேட்காமல் அவர்கள் 4 பேரையும் விடுதலை செய்தது மத்திய அரசானது அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை தெளிவாக கூறி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கு மட்டும் மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் தலைவரை, இந்த நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர் இழந்த துக்கத்திலே நாங்கள் இருந்து வருகிறோம். இதற்கிடையில் எங்களை பொறுத்தவரையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பல குற்றவாளிகள் நீதிமன்றத்தாலே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 40 ஆண்டு காலத்துக்கு மேல் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 30 ஆண்டு காலம் இருந்தார்கள் என்ற காரணத்தை காட்டி அவர்கள் வெளியே அனுப்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் மற்ற 30 ஆண்டு சிறையில் இருந்த மற்ற ஆயுள் கைதிகளெல்லாம் விட்டு விடுவார்களா? இது குறிப்பாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு சமூக நீதிக்கு புறம்பானது, இந்திய ஜனநாயகத்துக்கு புறம்பானது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறனானது. ஆகவே அதை மறுசீராய்வு மனு கண்டிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்ததை வரவேற்கிறேன். அதை முறையாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்று நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் நவம்பர் 19ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காண இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 175,478. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1975. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1. காரைக்காலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. ஏனமில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 173,491. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 12. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 171. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 24,36,205. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சிலைக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக ஊழியர்கள் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நவம்பர் 19, 20 ஆகிய 2 தினங்களும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வருகிற ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு 18 வயது நிரம்பியவர்களும் வரும் ஏப்ரல், ஜூலை மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதிகளில் 18 வயது பூர்த்தியாக உள்ளவர்களும் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளவும், வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் மற்றும் திருத்தங்கள் செய்து கொள்ளவும் பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு நவம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. ஓட்டுச்சாவடி நிலைய அதிகாரிகள் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தம் செய்ய விண்ணப்பங்கள்
வருகின்றனர். எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மறைமலை அடிகள் சாலை முழுவதும் ஆய்வு செய்து சேதமடைந்த சாலைகளை புதுப்பிக்கும் பணிகளை விரைவாக துவக்கி முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் கடந்த வாரங்களில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகள் பழுதடைந்து ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகளும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதற்கும் உகந்ததாக இல்லை எனவும் மேலும் ஏதேனும் விபத்துகள் ஏற்படும் என அறிந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் மறைமலை அடிகள் சாலை முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்பொழுது சேதமடைந்த சாலைகளை புதுப்பிக்கும் பணிகளை விரைவாக துவக்கி முடிக்குமாறு அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் இந்த ஆய்வின்பொழுது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் வல்லவன், நீர்ப்பாசன செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உதவி பொறியாளர்களான பன்னீர்செல்வம், பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலான இலவச மருத்துவ முகாம் உப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டையில் நடைபெற்றது. புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை சார்பில் பல்வேறு சமூக பணிகளை மருத்துவர் பிரபாகரன் செய்து வருகின்றார். அந்த வகையில் உப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டை பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான அன்பழகன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் மருத்துவர் பிரபாகரன் செய்திருந்தார். மேலும் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் சிகிச்சை பிரிவு, இதய நோய், காது மூக்கு பல் தொண்டை, எலும்பியல் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 500 மேற்பட்டவர்கள் பயனடைந்தனர். மருத்துவ சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் ஊக்குவிக்கும் வகையில் சர்க்கரை வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் உள்ள திருவுருவப் படத்திற்கு மாநில கட்சித் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் அமைச்சக உதவியாளர் பணியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்கள் சட்டப்பேரவை அருகே வாயிற்கூட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அமைச்சக உதவியாளர் பணியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதை உடனடியாக கைவிட வேண்டும், அமைச்சக உதவியாளர் பணியிடங்களை 100% பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும், அமைச்சக உதவியாளர் மற்றும் மேல்நிலை எழுத்தர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் உடனடியாக நிரப்பிட ஆணை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் சட்டப்பேரவை அருகே கோரிக்கை விளக்க வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இணையவழி மோசடியில் ஈடுபடுபவர்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாக புகார் அளிக்கும் வகையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் கைபேசி எண்ணை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இணையவழி குற்ற சம்பவங்களை தடுக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மக்களை எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது மோசடிக்காரர்கள் புதிய வகை மோசடியாக தாங்கள் ஆர்டர் செய்யாத ஒரு பொருளை வந்துள்ளதாக கூறி ஒருவர் உங்கள் வீட்டிற்கு வந்து கூறுவார். அப்பொழுது நீங்கள் நான் எந்த பொருளையும் ஆர்டர் செய்யவில்லை என்று மறுப்பீர்கள். அந்த மோசடிக்காரர் நீங்கள் ஆர்டர் செய்யவில்லை என்றால் நான் அதை கேன்சல் செய்தவுடன் உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள் என்பார். நீங்கள் அவர் சொல்வதை நம்பி ஓடிபி எண்ணை கொடுத்தால் உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கின்ற பணம் உடனடியாக எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோல் ஏதேனும் இணையவழி மோசடி சம்பவங்கள் நடைபெற்றால் பொதுமக்கள் எளிதில் புகார் அளிக்கும் வகையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர்
9489520542 என்கிற கைபேசி எண்ணை வெளியிட்டுள்ளனர். இந்த எண்ணிற்கு பொதுமக்கள் அளிக்கும் புகார் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த திருக்காமேஸ்வரர் கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். காலம் காலமாக தமிழுக்கும் காசிக்கும் உள்ள இணைப்பை வலியுறுத்தும் ஆன்மீக தலமாக புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. கங்கைக்கும் காசிக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை கொண்டாடுவதற்காகவும் பிரதமரின் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நவம்பர் 18 திருக்காஞ்சி சென்று காசி தமிழ் சங்கமத்தை கொண்டாடினார். அப்பொழுது பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்திற்கும் காசிக்கும் பாரம்பரிய பந்தம் உண்டு என்பதாலேயே காசியை சொல்லும் ஆன்மீக பக்தர்கள் கூடவே தமிழக பகுதியில் ராமேஸ்வரத்தையும் சேர்த்து புண்ணியஸ்தலமாக கூறுகின்றனர். அதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த விழாவானது நடைபெறுவதாகவும் கூறினார். மேலும் காசி ஆலயத்திற்கு தமிழுக்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும் உள்ள தொடர்பை புதுவை மக்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக இந்த நிகழ்வானது தற்பொழுது நடந்து வருவதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியாருக்கு அவரது ஆன்மீக பணிக்காக ஆக்ஸ்பா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியதை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் சாய் சரவணகுமார் உடன் இருந்தார். புதுச்சேரியில் வீட்டினுள் புகுந்த நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார். புதுச்சேரி ஜவஹர் நகர் 6வது குறுக்கு தெருவை சேர்ந்த ராகவேந்திரா நாராயணன் என்பவர் தனது வீட்டின் வெளியே வைத்திருந்த இன்வெர்டருக்குள் பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதைக் கண்டு உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் வந்த வனத்துறை ஊழியர் சண்முகம் இன்வெர்டரை எடுத்துவிட்டு பார்த்தபொழுது அங்கு 3 நீளமுள்ள நல்ல பாம்பு இருப்பதைக் கண்ட அவர் அரை மணி நேரமாக போராடி அந்த பாம்பை லாபகமாக பிடித்துக் கொண்டு வனத்துறையில் விட்டார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக எங்காவது புதர் பகுதியில் இருந்து பாம்பு குடியிருப்பு பகுதிக்கு வந்து இருக்கலாம் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர். புதுவை மாநிலத்தில் நில அபகரிப்பு மற்றும் நில மோசடி சம்பந்தமாக புகார் செய்ய தனி காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக சைபர் கிரைம் பிரிவுக்கு என்ற புதிய காவல் நிலையத்தை புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்துள்ளதை புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வரவேற்பதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் சைபர் குற்றங்கள் போலவே நில அபகரிப்பு மற்றும் போலி ஆவணங்கள் மூலம் நில மோசடி செய்தல், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் நிலங்கள் மற்றும் மனைகள் அதிக அளவில் அபகரிக்கும் சம்பவங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வருவதால் நில அபகரிப்பை தடுக்க தனி காவல் நிலையம் ஒன்றை புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் எனவும், IPS அதிகாரி ஒருவரை தலைவராக கொண்டு இந்த பிரிவு செயல்பட வேண்டும் எனவும் புதுச்சேரி அரசை புதுச்சேரி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 பெட்ரோல் 96.16 டீசல் 1 86.33 விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் பாண்டிச்சேரி. தங்கம் 1 4,830 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 675 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.